வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். இன்றைக்கி பொரி விலங்காய் உருண்டை செய்ய போகிறோங்க. இது ரொம்ப பாரம்பரியமாக செய்கிற பலகாரம். இது நான் சின்ன வயதில் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையை நான் வாங்கினேன். இதை பார்த்த உடனே ஆசையாக இருந்தது. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பொரி விலங்காய் உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பொரி விலங்காய் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றத பார்க்கலாங்க. கால் கப் உடச்ச கடலை எடுத்திருக்கேன். ஒரு கப் நல்ல வேர்க்கடலை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் முதல்ல வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல புதுசான வேர்க்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. பொரி அரிசின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதோ இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும், இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ உடச்ச கடலை போட்டு வறுத்துக்கலாங்க. ரொம்ப டார்க் ஆகாமல் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் உடச்ச கடலையும் வறுத்த அரிசியும் நாலு ஏலக்காயும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ அரிசி உடச்ச கடலை ஏலக்காயும் இந்த மாதிரி பவுடராக நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது ஒரு கடாயில் நெய் போட்டிருக்காங்க. எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு வெல்லம், ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. வெல்லம் நல்லா கொதிச்சு வரணும். வெல்லம் கரையிறதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா பிசு பிசுப்பாக வரும். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையெல்லாம் கலந்து விடலாம் வெல்லத்தில். வேர்க்கடலையெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் பொரி அரிசி மாவு பொடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. நல்லா கலந்து விட்டுடணும். எல்லாம் நல்லா கலந்த பிறகு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. நாம் கொஞ்சம் இந்த மாவை எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. இப்போது கையில் அந்த மாவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் நாம் தேவையான சைஸில் பிடிச்சி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் சின்னதாக எடுக்கணும்னா சின்ன சைஸ்லேயும் பிடிக்கலாம், பெருசாக வேணும்னாலும் பெரிய சைஸில் பிடிக்கலாம். கையெல்லாம் ரொம்ப சுடுதுங்க. இந்த மாதிரி டக்குன்னு நம்ம பிடிச்சி வச்சுட்டா தான் நல்லா உருண்டை வரும். அப்புறமா நமக்கு ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. சுட சுட நம்ம பிடிச்சா தாங்க உருண்டைகளாக பிடிக்க முடியும். வெள்ளமும் ரொம்ப பாகாகிற அளவு விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பதத்தில் எடுத்தால் தான் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நல்லா உடையுது. கொஞ்சம் லேட்டானால் கொஞ்சம் டைட் ஆகிடும். ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இது சாப்பிட கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே நம்ம செய்யக்கூடிய பலகாரம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.